இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து 2 கப் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு 2 கப் தண்ணி எடுத்து ஊற போட்டிருக்கேன். 1 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். பீன்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கேரட் 1 கேரட், இது தயிர் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா இலை 1 கப், காலிஃப்ளவர் 1 கப் எடுத்துக்கோங்க. இது கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை 3 எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. இது இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 1 5 பல் எடுத்திருக்கேன். வரமிளகா காரத்துக்கு 4 வரமிளகா எடுத்திருக்கேன். 1 தக்காளி. இது இந்த தக்காளியோட சேர்த்து இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, வரமிளகா, பட்டை, கிராம்பையும் கூட சேர்த்து போட்டலாம். புதினாவில் 1/2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க, மீதம் 1/2 கப் அப்படி வச்சுருங்க. வதக்கும் போது, காய்கறி வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சாச்சு, இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணில் கழுவிக்கங்க. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இப்போ பிரியாணி இலை, இதெல்லாம் பிரியாணி இலையை போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுடலாம். வேறு காய்கறி இருந்தால் உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா மீதம், பாதி புதினா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுறேன். இதையும் போட்டு கிண்டிடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்றதில்ல. இப்போது இந்த பேஸ்ட், அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரையும் சேர்த்துடலாம். தயிர் சேர்க்கிறேன். இப்போ சோம்புத்தூள், ஏலக்காய் தூள், மஞ்சள் தூள் 3 சேர்க்கிறேன். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ குக்கரில் வந்து அடியில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியோட சேர்த்து ஊற்றிட்டேன், அதில் லேசாக தண்ணி இருந்திருக்கு, அதனால நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கு. 1 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, அடியில் ரொம்ப ஒட்டாது. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை வந்து அதே தண்ணியோட சேர்த்து போட்டுருங்க. இப்போ உப்பு வந்து இப்பயே போட்டுடலாம். பிரியாணிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டு இந்த தண்ணியை லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லேசாக உப்பு கரிச்சாப்பில் இருக்கும். உப்பு கொஞ்சம் கூடி போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சரியாக இருக்கும். ஏன்னா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு நம்ம போட்டு கிண்டுனா சாதம் ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால இப்பயே வேணுங்கிற அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ இந்த காய்கறியும் போட்டு கிண்டிடலாம். இப்போ குக்கரை மூடி 1 சத்தத்துக்கு வச்சிங்கன்னா போதும். ஏன்னா ஊர்ன அரிசி தான் அது. 1 சத்தத்துக்கு வச்சிருங்க. இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சு வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.